தேவதாயின் வணக்க மாதம் 4ஆம் தேதி. முதலாவது, தேவதாயின் திருப்பெயர் மேன்மையானது. இரண்டாவது, மகிமையுள்ளது. மூன்றாவது, வணக்கத்துக்கு உரியது. 1. தேவதாய் கொண்டிருக்கிற மரியாள் என்ற பெயரை விட அவருடைய மேன்மையையும் மகிமையையும் அறிவதற்கு தகுதியான வேறு பெயரே இல்லை. இத்திருப்பெயருக்கு சமுத்திரத்தின் நட்சத்திரம் என்பது பொருள். ஆகையால் புயல் காற்று வீசுகிற சமுத்திரமாகிய உலகில் வாழ்கிறவர்களுக்கு ஒளி வீசுகிற நட்சத்திரம் போலவும் சுடரான தீபம் போலவும் கன்னிமரியாள் அனைவருக்கும் மோட்ச வழியை காட்டி அவர்கள் யாவருக்கும் துணையாக விளங்குகிறாள். இது குறித்து புனித பெர்னார்டு என்பவர் கூறுகையில், புயலுள்ள கடலாகிய உலகத்தில் வாழ்கிற மனிதனே, நீ வழி தப்பி அழிந்து போகாமல் கரையேற உனக்கு ஆசை உண்டானால் நட்சத்திரமாகிய தேவதாயை பார்த்து வேண்டிக் கொள்வாயாக. சோதனை வேளையிலும் ஆபத்தான வேளையிலும் அன்னை மரியாளை பார்த்து வேண்டிக் கொள்வாயாக. அகங்காரம், கோபம், மோகம், காய்மகாரம் முதலான துர்க்குணங்கள் உன் ஆத்மத்தில் கிளம்பி நீ பாவத்தில் விழும் வேளையில் விடிவெள்ளியாகிய கன்னிமரியாளை பார்த்து வேண்டிக் கொள்வாயாக. ஆபத்துகளிலும் நிர்பாக்கியங்களிலும் நிர்பந்தங்களிலும் எல்லா துன்ப வேளையிலும் மரியாளை நினைத்து வேண்டிக் கொள்வாயாக. அத்திருப்பெயர் உன் இதயத்திலும் உன் வாயிலும் என்றும் இருக்க கடவதாக. அவரை பின் சென்றால் வழி தவறி போகாமலும், அவரை வேண்டிக் கொண்டால் நம்பிக்கையை கைவிடாமலும், அவரால் தாங்கப்பட்டால் விழாமலும் கரையேறி மோட்ச வீடு சேருவாய். 2. மரியாள் என்ற திருப்பெயருக்கு நாயகி, ஆண்டவள், ராக்கினி என மற்றொரு பொருளும் உண்டு. பரிசுத்த தாய் தனக்குண்டான மேன்மையாலும் தான் உரிமையாய் பெற்ற சுதந்திரத்தாலும் உலகத்துக்கெல்லாம் ராக்கினியாகவும், சம்மனுசுகளுக்கெல்லாம் ஆண்டவளாகவும், மனிதர்களுக்கெல்லாம் தாயாகவும் நியமிக்கப்பட்டார். இது பற்றியே மக்கள் எல்லாரும் மகிமையுள்ள இப்பெயரால் அவரை கூப்பிடுகிறார்கள். திவ்ய அன்னையே, உமது திருப்பெயரில் அடங்கியுள்ள பொருளின்படியே பரலோகத்தில் நீர் மகிமையுடன் வீற்றிருந்து சாத்தான்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இம்மண்ணுலகில் வணங்கப் பெறுவீராக. இறைவனல்லாத எல்லாவற்றையும் சிறப்பாக எங்கள் இதயத்தையும் நீர் ராக்கினியாக இருந்து நடத்தி நாங்கள் அனுபவிக்கிற துன்பங்களில் ஆதரவாகவும், பலவீனத்தில் வல்லமையாகவும், இருளில் ஞான ஒளியாகவும், மரண நேரத்தில் ஞான நம்பிக்கையாகவும் இருப்பினாக. 3. புனித பிரான்சிஸ்கு என்பவர் புனித கன்னிமரியாளை நோக்கி கூறுகையில், உமது திருக்குமாரனுடைய ஆராதனைக்குரிய இயேசுநாதர் என்ற திருப்பெயருக்கு பிறகு நீர் கொண்டிருக்கிற மரியாள் என்ற பெயரை அல்லாமல் மனிதர்களுக்கு அருட்கொடைகளையும் தன் நம்பிக்கையையும் அளவில்லாத சந்தோஷத்தையும் அதிகமாக வருவிக்கிறதற்கு தகுதியான பெயர் வேறொன்றும் இல்லை. புனித புனவெந்தூர் என்பவர், திவ்ய அன்னையே, உமது திருப்பெயரை வணங்கி சந்திக்கிறவன் பாக்கியமுள்ளவனாக ஆறுதல் அடைந்து நற்செயல்கள் செய்து வருவான் என்றார். அந்த உன்னத பெயரை சொல்கிறவனுக்கு ஆறுதல் வராமல் இருக்காது. அந்த திருப்பெயரை கேட்டு அழகை நடுநடுங்கி ஓடிப்போக சோதனையெல்லாம் நம்மை விட்டு பறந்தோடும். இக்கட்டான வேளையில் புனித கன்னிமரியாளை வேண்டிக் கொள்ளாததினால் பாவத்தில் விழுந்தீர்கள் என்பதை அறிந்து, அத்தகைய தீமை இனியும் உங்களுக்கு நேராத வண்ணம் சோதனை நேரத்தில் தேவதாயின் உதவியை கேளுங்கள். அவர் உங்கள் எதிரியை துரத்தி உங்களை காப்பாற்றுவார் என்பது நிச்சயம். நாளை தினம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜெபமாவது, மரியே வாழ்க, தேவதாயே வாழ்க, சமுத்திரத்தின் விடிவெளியே வாழ்க. நாளை தினம் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது, கல்லறை உள்ள இடத்திற்கு போய் உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது. புனித பெர்னார்டுவின் ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகினோம். உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றேன்.
பெருமூச்சரிந்து அழுது, பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் நன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்திருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அதிர்ஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அதிர்ஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அதிர்ஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகளுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போலே இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.